हेलो फ्रेंड्स, इनके नाम वो महाबलीपुरम शॉपिंग वीडियो पापो। इंगे वंदु सिलेंगला वच्चर कांगर रुम्ब अलग अलग इंदे कड़े इंदे वेलीले वच्चर का विनायकर सला अव्लो अलग इंदे कड़े इंदे कड़े एंगे इरुक्कुन्नाक्का बीच पूरो रोडले सी शो टेंपल पक्कत्तुले फर्स्टले इरुक्क कड़े इदु। नम्म टेम बीच पोयिट्टु वर वळियिले फर्स्टले इरुक्कु इंदे कड़े। ஆப்போசிட்டில் தாமரக்குளம் இருக்கும். இந்த விநாயகர் சிலைலாம் பார்த்தோன்னாக்கா 600 ருபீஸ். இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வால் மவுண்டிங் மாதிரி வைக்கலாம். இது கிருஷ்ண சிலை. பங்களாங்களெல்லாம் ஸ்டார்டிங்கில் வரவேற்பறையில் இது வச்சாங்கனாக்கா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சிலையோட ரேட் பார்த்தோன்னாக்கா 10 லேக்ஸ். இது வந்து ஒரு டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கூடி நின்று செய்வாங்களாம். இதை செய்ய 1 மந்த்து கிட்ட ஆகும். மோர் தேன் 5 to 6 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இதை வந்து செய்வாங்களாம். அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சிலை பார்க்க. அந்த பின்னாடி கிருஷ்ணர் பேக்ரவுண்டில் செக்டு கொடுத்துருந்தாங்க, அது அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கிருஷ்ணர் அவ்வளோ எடுப்பாக தெரிஞ்சார். அண்ட் தென் இந்த அம்மன் சிலையெல்லாம் பார்த்தோன்னாக்கா 7 லேக்ஸ். இந்த பெரிய நடராஜர் சிலை பார்த்தோன்னாக்கா 10 லேக்ஸ். இந்த நாகாத்தாமன் சிலை பார்த்தோன்னாக்கா 1,25,000. இந்த கிருஷ்ணர் சிலை பார்த்தோன்னாக்கா 2 லேக்ஸ் வருது. இது வால் மவுண்டிங் மாதிரி வைக்கிறது. செங்கல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பூசறதுக்கு முன்னால் இதை வச்சுட்டு இதோடு வந்து பூசிடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் வரவேற்பறையில் வைக்கிற ச கிருஷ்ணரை. இந்த குட்டி விநாயகர் சிலை பார்த்தோன்னாக்கா 1,000 ருபீஸ். விநாயகர் சிலைலாம் இன்ச் பேசிஸ் கணக்கில் தான் அவங்க வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 1 இன்ச் 250 ருபீஸ், 1 இன்ச் 150. இவங்க வந்து உளி வேலைப்பாடு அணிகலனுக்கெல்லாம் உளி வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க. மற்றபடி உள்ள ஸ்கின் டோனுக்கெல்லாம் அவங்க வந்து நல்லா பாலிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த உளி வேலைப்பாடுங்க பாலிஷ்டு அண்ட் தென் அன்பாலிஷ்டு வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக காமிக்குது இந்த சிலைங்க. இந்த சிலைங்களுக்கு ஹோல்ஸ் இருக்குங்களாம். 2 மூக்குக்கு 2 ஹோல்ஸு, வாய்க்கு 1 ஹோல்ஸு, அந்த மாதிரி நவ துவாரங்களுக்கும் அவங்க வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்களாம். அந்த ஹோல்ஸ் கொடுத்ததுனால அதுக்குண்டான தனி ரேட் இருக்குமா, அதுக்குண்டான தனி சக்திகள் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னார் இந்த கடைக்காரர். பெருமாள் சிலைலாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பெருமாள் சிலை வந்து எப்படியும் 6 அடி கிட்ட இருக்கும். அகத்தியர் சிலைலாம் அவ்வளோ நல்லா, அகத்தியர் சிலை கீழே வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க அகத்தியர் சிலை. அம்மன் சிலைலாம் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தாங்க. முத்துமாரி அம்மன், நாகாத்தம்மன்லாம், நந்தி சிலைலாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. தத்ரூபமாக இருக்க மாதிரி இருந்தார் நந்தி பகவான். இந்த கடைக்காரர் வந்து மூலியான சிலைங்கள்லாம் வந்து நம்மளே தெரியாமல் எடுத்துட்டோனாலும் அவர் வந்து வேணாங்க இந்த சிலைன்னு. ரொம்ப நேர்மையாக இருக்கார்.
போனீங்கன்னா இந்த கடையை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். அம்மன் சிலைங்களாம் அவ்வளோ நல்லா இருந்தது. மீசை வச்சிருக்க பார்த்தசாரதி பெருமாள் மாதிரி இந்த பெருமாள் அழகாக இருந்தார் வந்து. இவர் முருகர் போல் பின்னாடி மயில் இருக்குது, ஆனால் வேல் இல்லை. துர்கை அம்மன் சிலை பாலிஷ் வித் அன்பாலிஷில் 4 லேக்ஸ்லலாம் அவ்வளோ அழகாக தந்தாங்க, பார்க்கவே அற்புதமாக கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவங்க ட்ரெஸ் அவங்களுடைய ஜுவல்ஸுக்கு அன்பாலிஷ்டில் இருக்காங்க, ஸ்கின் டோனுக்கு பாலிஷ்டில் இருக்குது. லோட்டஸோடைய ஸ்கின்னுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா பாலிஷ்டு அன்பாலிஷ்டுன்னு வேரியேஷன்ஸ் காமிச்சு அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த கற்சிலைங்கள்லாம் பார்த்தோன்னாக்கா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ரங்கநாத பெருமாள் பருத்துன்னு இருக்க மாதிரி குட்டி சிலையில் அவ்வளோ அற்புதமாக வடிச்சிருந்தாங்க. இந்த சிலைங்கள்லாம் 600லேருந்து 1500 வரைக்கும் இருக்குது. இதுதான் க்ரீன் கலர் விநாயகர், இவர் பிளாக் கலர் விநாயகர். ரைட் சைடில் உள்ளது க்ரீன் கலர் விநாயகர், லெஃப்ட் சைடில் உள்ளவங்க பிளாக் கலர் விநாயகர். லிங்கம்லாம் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அந்த குட்டி லிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி நந்தி பகவான், அதுக்கேற்ற மாதிரியே குட்டி விநாயகர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கண்ணே. நீங்களும் ஒரு முறை இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணு, கிளிக் த பெல் பட்டன். இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.